ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கல்கி ஆதாரம் எடுப்பார்னு அவ எப்படி கண்டுபிடிச்சா, யார் கண்டுபிடிச்சா? கல்கி அவதாரம்ங்கிறது வரப்போறதுங்கிறது ஸ்ரீ பாகவதத்துல வியாசர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். அதாவது முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் பிரம்மம் பெருமாளை தியானம் பண்ணி அவர்களுக்கு மற்ற குழந்தைகள்லாம் பேசாம இருக்கணும், சரியா? மியூட் போட்டுக்கோங்க எல்லாரும். ரிஷிகள் எல்லாம், ரிஷிகள் முனிவர்கள் இவர்கள் எல்லாம் பெருமாளை தியானம் பண்ணி முக்காலத்தையும் உணரக்கூடிய சக்தியை பெற்றவர்களாக இருந்தார்கள். இப்ப வியாசர் என்று ஒரு ரிஷி, இவர் தான் மகாபாரதத்தை எழுதினவர், இவர் தான் ஸ்ரீ பாகவதத்தை எழுதினவர். இவருக்கு பெருமாள் தான் என்னென்ன அவதாரங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கிறார். அப்போ வரிசையா நிறைய அவதாரம் நமக்கு தெரிஞ்சது 10 அவதாரங்கள் நம்ம சொல்றோம். மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம பலராம பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி 10 அவதாரம் சொல்றோம். இதை தவிர பெருமாளுக்கு நிறைய அவதாரம் எல்லாம் இருக்கு. அந்த அவதாரங்கள் அது வாமன அவதாரத்தோடய சேர்ந்தது, திரிவிக்ரம அவதாரம். ஆமா, அதை தவிர நிறைய அவதாரங்கள் பெருமாள் எடுக்கிறார். ஆழ்வார் கூட என்ன சொல்றார், எண்ணின்ற யோனியமாய் பிறந்தா இமையோர் தலைவான்னு எத்தனையோ பல பல அவதாரங்களை பண்ணியிருக்காரே அப்படின்னு பெருமாள் பார்த்து ஆழ்வார் சொல்றார். அத ஸ்ரீ பாகவதத்துல இந்த மாதிரி நிறைய அவதாரங்களை வியாசர் எடுத்து காட்டியிருக்காரு. வேற என்னென்ன அவதாரங்கள் இருக்கு? அதாவது தத்தாத்திரேயன்னு ஒரு அவதாரம் பெருமாள் பண்ணியிருக்கார். அதே போல பல அவதாரங்கள், ஹம்சா அவதாரம் பண்றார், கஜேந்திர மோக்ஷம் கதை கேள்விப்பட்டிருப்ப இல்லையா, அப்ப பெருமாள் வராரு கருடன் மலை ஏறி, அது ஒரு அவதாரம், ஹரின்னு அவதாரம், அந்த பெருமாளுடைய அவதாரம் ஹரின்னு பேரு. இதை போல பல அவதாரங்கள் பண்ணியிருக்கார் பெருமாள். இப்படி வரிசையா அந்த அவதாரங்கள் எல்லாம் சொல்லிட்டே வரும் பொழுது கலிகாலத்துல கடைசியில கல்கி என்கிற அவதாரம் ஏற்படும் அப்படின்னு வியாசருக்கு பெருமாள் காட்டி கொடுத்திருக்கார். அத பெருமாள் தெரிஞ்சதுனால அத வியாசர் நமக்கு சொல்லியிருக்கார். அப்படி வியாசர் சொன்னதை பிற்பாடு பெரியவர்கள் எல்லாம் எடுத்து எடுத்து நமக்கு சொல்லி கொடுத்து நமக்கு வரைக்கும் அந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org KOYIL.org